ஆனால் நான் இப்போ வெளிப்படையாக ஜெயக்குமாரை கேட்குறது, டெண்டர் ஆக்டில் சிஇகிட்ட போய் மிஷின் இருக்கா அப்படின்னு நம்ம வாங்கினோம், சர்டிஃபிகேட் வாங்கினது இருக்கா? இன்றைக்கி சட்டத்தில் சட்டத்திலே மீறி நீங்கள் டெண்டர் போட்டு கொள்ளையடிக்கிறவங்க நீங்கள். அதே நேரத்தில் எல்லா நீங்கள் லோயராக போட்டவங்கிட்டையும் கேட்குறாங்க. என் தொகுதியில் ஒருத்தன் 14% மைனஸில் போட்டிருக்கான் லோயர். அவங்ககிட்ட போய் கேட்குறான், நீ 14 போட்டியோ 15 போட்டியோ எனக்கு தெரியாது, நான் மந்திரிக்கெல்லாம் கொடுக்கணும், 22% கொடுன்றான். ஏதாவது 14% லோயராக போட்டிருக்கான், அவங்ககிட்ட 22% கேட்குறாங்களா இல்லையா? இது அயோக்கியத்தனமாக இல்லையா? நான் இங்கே சொல்லலை, இதை சட்டசபையிலே சொன்னேன். உங்களுக்கு யார் யார் உங்களுக்கு டிங் டிங் பண்ணுறானோ அவனுக்கு தான் நீ டெண்டர் கொடுக்குறீங்கன்னு டிங்கு டிங்கே போட்டு காமிச்சேன் நான். அன்றைக்கு ஒன்று எழுதுகிறேன் பேர் ஜெயக்குமார். இன்னும் சொல்கிறேன், ஜெயக்குமாருக்கு நாங்கள் ஒளிவு முறை டெண்டர் நடத்தணுன்றோம். நாங்கள் டிவி வாங்கினோம், டிவி வாங்கும்போது நாங்களே டெண்டர் முடிவு பண்ணல. கலைஞர் சட்டமன்றத்தில் இருக்கிற அத்தனை எதிர்கட்சி தலைவரையும் வச்சு அது நாங்கள் டிவி வாங்கினோம். ஆகையினால தான் அது பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னைய வரையும் டிவி கிளீனாக ஓடிக்கிட்டு இருக்கு, 7-8 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஓடுது. ஆனால் உங்கள் ஆட்சியில் மிக்சி கொடுத்தீங்க, கிரைண்டர் கொடுத்தீங்க, விசிறி கொடுத்தீங்க, என்னாச்சு? ஒரே நாளில் ஓடி போயிடுச்சு. ஏன்னு கேட்டால் மொத்தமாக டெண்டர் போட்டு வாங்கினீங்க நீங்கள், அவனு பணம் கொடுத்து வாங்கினீங்க. ஆக இது உங்களோட செய்தால் செய்தோம். இதை விட இன்னொன்று சொல்கிறேன் நான் ஜெயக்குமாருக்கு, அவர் அந்த கட்சியில் இருக்கிறவரில் எவனும் பேச முடியாதுனால இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை விட அயோக்கியத்தனம் கிடையாது. ஜெயக்குமார் இப்போ லாஸ்ட் கடைசி நாள் சட்டசபையில் சிஜே அதாவது ஆடிட் கண்ட்ரோல் ரிப்போர்ட்டு சிஜே அதுக்கு ரிப்போர்ட் வச்சுருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை போய் படிக்க சொல்லணும். தேர்வு கண்டிகை ராமஞ்சேரி என்ற இடத்தில் ஏரி கட்டுவதற்காக ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க. எப்படின்னு கேட்டால் சர்க்காரிலேயே அந்த 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 திட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்கல, சர்க்கார் ஒரு திட்டத்துக்கு அறிவிப்பே கொடுக்கல. அவன் அறிவிப்பு கொடுக்கறதுக்கு முன்னே இவன் டெண்டர் விட்டுட்டான். இதை விட உலகத்தில் மோசமாக ஒரு எங்கேயாவது அயோத்தியா காரி துப்பியிருக்கான் சிஜே ரிப்போர்ட்டில், சிஜே ரிப்போர்ட்டில். அதாவது அரசாங்கம் ஒரு அறிவிக்கும், இவ்வளோ திட்டத்தை போட்டுக்கு இதை செய்ய போகிறேன்னு. அந்த அறிவிப்பு வரத்துக்கு முன்னே டெண்டர் வச்சாங்க. டெண்டர் வச்சனுடைய விளைவு என்னாச்சுன்னு கேட்டால், அதுக்கப்புறம் அக்யூசியேஷனுக்கு போனாங்க, நிலம் கிடைக்கல, இவன் பாதி எடுத்தான் பாதி வந்து போச்சு. ஆகையினால் அதனால் கிட்டத்தட்ட ஒரு 60-70 கோடி ரூபா நஷ்டம்னு இந்த வாரம் அதில் எழுதியிருக்காங்க. இதை போய் ஜெயக்குமார் முதல்ல படிக்கட்டும். புதிய தலைமைச்சர் அபவுட்ன்ற விஷயமாக சொல்கிறாரு. பொதுப்பணித்துறை உங்கள்கிட்ட இருந்து தலைவர் பெற்றுக்கொண்டார், அவ்வளோ செல்வாக்கு துறையாக இருந்தது, உங்கள்கிட்ட இருந்து தலைவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. போடலாம். உங்கள் ஆட்சியில் ஷெட்யூல் கொடுப்பாங்களா? நாளைக்கு வேண்டாம், இந்த ப்ரெஸ் பூரா கூட்டிகிட்டு போகிறேன், ஒரு டெண்டர் வட்டோம், டெண்டரில் ப்ரெஸ் ஷெட்யூல் கொடுக்குறாங்கன்னா காட்ட முடியுமா எதுலையாவது? ஆகையினால இதுவரையும் எங்களை எந்த யாரும் எந்த குறைஞ்சி சொல்லலையே, ஒரு வீம்புக்காக சொல்கிறார தவிர இவங்க ஆட்சியில் செய்யாத ஊழலா? எதில் ஊழல் செய்யலை இவங்க? நான் கேட்குறேன் ஒன்று, திருப்பி நான் கேட்குறேன், அயோக்கியத்தனத்தில் முதல் அயோக்கியத்தனம் இல்லையா? கடல் நீரை குடிநீராக்குவதற்கு இந்த அரசாங்கம் 2016 ஜெர்மன் நாட்டுக்காரனிடத்தில் சுமார் 2000 கோடி கடன் வாங்கினாங்க. எப்போ? 2016. 2016 டெண்டர் வச்சாங்க. 2016 வச்ச டெண்டரை உடனே ஓப்பன் பண்ணணுமா இல்லையா? ஒரு வருஷம் விட்டு 2017 ஓப்பன் பண்ணுறாங்க. 2017 ரெண்டு டெண்டர் வரும். 2017 டெக்னிக்கல் பிட் முதல்ல ஓப்பன் பண்ணணும், ஏன்னா இன்டர்நேஷ்னல் பிட் அது, டெண்டர் அது. டெக்னிக்கல் பிட்டு யார் அந்த
இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்குரிய டெக்னிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கோ அதை அவந்த எடுத்து உடனே பிரைஸ் பிட் ஓபன் பண்ணணும் அவன் போட்டுக்கிற விலைவாசிய. ஆனால் இவர்கள் 14 டெண்டரை 17 ஓபன் பண்ணி அதில் இருக்க டெக்னிக்கலில் இருக்கிற ஒரு ஆளை கரெக்டாக இருக்கிறவங்க எடுத்து உடனே பிரைஸ் பிட்டு ஓபன் பண்ணாமல் அவங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் படி சரியாக படியில. இதையே நான் சட்டசபையில் சொன்னேன், அவன் ஜிப்பை திறக்கலை, உங்களுக்கு இன்றைக்கி டெண்டரை திறக்கலைன்னு சொன்னேன் நான். 16 போட்டான், இது 17 18 ஆகுது, ஏன் அந்த டெண்டர் இன்னும் வரையும் திறக்கலை, ஏன் இந்த வரையும் கொடுக்கல அந்த டெண்டர்? 14 எடுத்த டெண்டரை டெக்னிக்கல் பிட்டை ஓபன் பண்ணிவிட்டு ப்ரைஸ் பிட்டை ஓபன் பண்ணாமல் இருக்கீங்களே, ஏன்னு நான் இங்கே கேட்கலை. சட்டமன்றத்தில் ஒரு தூரத்துக்கு ரெண்டு தரம் கேட்டேன், எங்கள் தளபதி ஒரு தரம் எழுந்து கேட்டார். அங்கே எழுந்து பேசுகிறதுக்கு தைரியம் இருந்தது அஜய்குமாருக்கு, சொல்கிறதானே அங்கே எழுந்து நாங்கள் ஏன் ப்ரைஸ் டெக்னிக்கல் பிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரைஸ் பிட்டை ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறதானே? ஆக கடைந்தெடுத்த உடல் இல்லையா இது? இது கோர்ட்டுக்கு போகிற நிற்குமா இவ்வளோ நாளாக வச்சுருக்கிறது? ஐயா வருஷம் கணக்காக டெண்டர் போட்டு ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? கூட்டு கேட்குறீங்க. அவன் சொல்கிறான், 52 நாட்டில் நான் போட்டிருக்கேன், எந்த ஊரே காலெலாம் கொடுக்கல, உங்கள் ஊரில் கொடுக்க மாட்டேன்னா அப்படின்னா நாங்களும் கொடுக்க மாட்டோம்னா என்ன அர்த்தம்? அதனால் ஜெயக்குமாருக்கு இதெல்லாம் சும்மா பச்சா, அவருக்கு பாவம் இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் அவருடைய இலாக்காவை வேறு, மீன் வழங்க மீன் கலங்கா மீன் வஞ்சிரம் அதோடு நிறுத்துறத தவிர இது வராது அவருக்கு பாவம். அவர் அட்வொகேட் ஜெனரல் கேட்டாக்கா அதை போய் சிபிஐ கேளுனா ஜட்ஜி சொன்னார் சிபிஐ நான் புறம் போட்டார் அவ்வளோதான். அது நுணலும் தன் வாயால் கெடுந்தான். தமிழகத்தில் நடக்கிற அந்த ஐடி ரைடு தொடர்ந்து ஐடி ரைடு வருமான வரித்துறை ரைடு தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. பணம் நகை நிறைய பணிகள் செய்யப்படுகிறது. இந்த சூழலாக திமுக நாங்கள் என்ன பார்க்கறது? யார் யார் தப்பு பண்ணாலும் அவன் தான் அவனை பார்க்குறாங்க. உப்பு தொண்டும் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு வருமான வரித்துறை ரைடு நடந்திருக்குது. ஆனால் அது தொடர்ச்சியாக அதை ஃபாலோ ஆக அது தொடர்ந்து அதுக்கு நடவடிக்கைகள் இல்லை அப்படிங்கிறது திமுக தரப்பில். நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு முதல்லையே தேர்தல் காலத்திலேயே கரூரில் ஒருத்தன் அவனை கொண்டாங்க, அதனால் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒரு பெரிய ஒரு லாரியில் பணத்தை தூக்கின்னு ஊர் ஊராக தெரிஞ்சானுங்க. திருப்பூர் கலெக்டர்லாம் போய் பார்க்க அப்டேட் பண்ணான். அது என்னாச்சு? சேலத்துலேருந்து போகிற ரயிலில் மேலே ரயிலை பிரித்து கூரியை பிரித்து உள்ளே இறங்கி பணத்தை எடுத்து போயிட்டாங்க. அது என்னாச்சு? இதெல்லாம் இவங்க ஆதரவு இல்லாமல் நடக்குது. அதனால் அதனால் அந்த அது அந்த மாதிரி எந்த குற்றத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க? அதனால் இவங்களுக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கு ஊழல்னு பேசுறதுக்கு யோகியத்தை கிடையாது. நான் எந்த நீ எந்த நாட்டில் எந்த இடத்துக்கு போங்க, பணம் 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 எது எடுத்தாலும் பணம் தான், பணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அவங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரைட் நடக்குது, எல்லாம் கோடி 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 கோடியாக போட்டுருக்கு. பேரெல்லாம் எழுதி வச்சுருக்கான், இப்போ ஓபிஎஸ் பேர் எழுதி வச்சுருக்கான். நாளைக்கு அவர் கேட்குறாரு முதலமைச்சர், உங்கள் சொந்தக்காரர்களுக்கே நீங்கள் டெண்டர் கொடுக்கல, நியாயம் வேணாம், சொந்தக்காரர் செய்யக்கூடாதுன்னாரு. திமுக ஆட்சியில் அப்படி யாரா செய்திருக்கணுமானாங்க? அண்ணன் தம்பி மாமன் வச்சா மருமக இவருக்கு டெண்டர் கொடுத்துருக்குறோமா சொல்லிட்டு இருந்தார் ஜெயக்குமார். எட்டு வழிசாலையில் பத்து வழிசாலை கூட வரட்டும், அது என்ன சேலத்துக்கு தான் வருது? அது தமிழ்நாட்டை என்னுடைய நிலப்பரப்பை பார்த்தீங்கன்னா வடகோடியில் தலைநகர் இருக்கு, தென்கோடியில் கன்னியாகுமரி இருக்கு, எல்லா மாவட்டங்களும் அப்படி இருக்கு. இங்கிருந்து அந்த ரோடை சென்னை டு கன்னியாகுமரி போட்டிருந்தா பல மாவட்டங்களுக்கு போகும். சரி போட முடியல, அவ்வளோ முடியலன்னா சென்னை டு கோயம்புத்தூர் போட்டிருந்தா கூட ஆகும். ஆனால் ரெண்டும் இல்லாமல் லிங்க் இல்லாமல் நேராக வந்து இதை எடுத்துருக்குறாங்களே என்ன அர்த்தம்? அதை எடுத்துருக்காங்க. அப்போ சில வெள்ளி போடுறது என்ன ஒரு இருக்கு? அதில் 19,000 11,000 கோடி ரூபா
அதான் நான் சொன்னேன். அது பேசுற முதலமைச்சர் கூட சொன்னார், 40% சொல்றார் துறைமுருகன், அவன் யார் கொடுப்பான்னு கேட்கறாரு. யார் கொடுப்பான்? நானா கொடுப்பான், அவன் தான் கொடுப்பான். அதனால அது ஒன்றும் பெரிய பிரச்சனை. அதான் நாங்கள் கேட்டோம், எதுக்காக அந்த ரோடு? வேற அவசியம் தான், பரவாயில்ல. சேலத்துக்கு போட வேண்டிய, சேலத்துக்கு போட்டு வேற ஊருக்கு போட்டோம். நியாயமாக பார்த்தால் நேஷனல் ஹைவேஸில் ட்ரங்க் ரோடு திருச்சியில் ஹை ரோடுலாம் பயங்கரமாக பண்ணணும். ஏன்னா பல நீளமாக தமிழ்நாட்டை இணைக்கிறது ஒரே ஒரு முதுகு தண்டு மாதிரி இருக்கிற ரோடு அது. அதை விட்டுட்டு இவங்க ஏற்கனவே இப்போ சேலத்துக்கு நல்ல ரோடு சார், இது வந்து ஆத்தூர் வழியாக போகிற ரோடு பிரமாதமாக இருக்குது. 4 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் போய் சேர்றான். 4 மணி நேரத்தில் சேலத்துக்கு போகிறோமே, அதுக்கப்புறம் உனக்கு 11,000 கோடியில் என்ன ரோடு? என்ன காரணம்? அதுதான் நாங்கள் சந்தேகிக்கிறோம். டிங் டிங் வரும் அப்படின்றது தான், வேறு வழி கிடையாது. சார், ஆளுநர் ஆய்வு செய்வதை திமுக பெருமைப்படுத்துது. ஆளுநர் ஆய்வை விட தமிழ்நாட்டில் முக்கிய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி அன்புமணி சொல்லுங்க. அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரு? ஆளுநர் ஆய்வு செய்வது கண்ணத்துக்குரியது தான், ஆனால் அதை பெரிதப்படுத்துகிறது. அதை விட பெரிய முக்கியமான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது, அது குறித்து வந்து எதிர்கட்சியான திமுக பேச மாட்டாங்கன்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. அவர் பேசட்டும், அவர் பெரியவர், அவர் பேசட்டும். இல்லை, இவர் நாங்கள் பேசாத்த என்ன இவர் பேசிட்டுக்கிறார், என்ன பேசிட்டுக்கிறார் தான். அவர் பாவம் இருக்கிறேன்னு ஏதாவது ஒரு அறிக்கோட்டை தானே இருக்கணும் சார். அன்பு மணி இருக்கிறேன்னு மணி ஆட்டி காமிக்க டிங் டிங்குன்னு மணி ஆட்டுற. அதாவது நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு அமித்ஷா கிட்ட கேளுங்க, எப்படி சொன்னீங்கன்னு அமித்ஷா கிட்ட கேளுங்க நீங்கள்.